உங்களுடைய சமூகத்திலே நன்றியோடு வருகிறோம் சுவாமி. பூமியில் உள்ள சகல காரியத்திலும் உம்முடைய அற்புதமான திவ்ய இந்த வேதத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், மகிமைப்படுத்தியிருக்கிறீர், உயர்த்தி இருக்கிறீர் சுவாமி. உம்முடைய மகத்துவங்களே இதை எழுதி கொடுத்தீர், இதை தியானிக்க கருவி தாரும், இதனுடைய ரகசியங்களை காணும்படியாய் எங்கள் கண்களை சுத்தமாக்கும், எங்களுடைய இதயத்தை பரிசுத்தமாக்கும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். திருமறையின் திவ்ய காட்சிகளை தொடர்ந்து தியானித்து வருகிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே எப்படியாய் தேவன் அவனை வழி நடத்தினார் என்று பார்த்தோம். அவனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பேருக்கு உதவி செய்கிறான், ஆனால் உதவி செய்தவர்கள் அவனை மறந்து விடுகிறார்கள். அவங்க அப்பாவுக்கு வந்து அவன் உதவியாக இருந்தான், ஆனால் அப்பா, அதாவது அவனுடைய தந்தையார், அவனுடைய அண்ணன்மார்களுடைய அந்த கயமைத்தனத்தை பார்த்து தன்னுடைய பிள்ளையை காப்பாற்ற அவர் தவறிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் வந்து அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லை. ஏன்னா பின்னாடி வந்து இவனுடைய தம்பிய வந்து பத்திரமாய் அவங்க கிட்ட பயந்து போய் அனுப்ப மாட்டேங்கிறாரு யாக்கோபு. யாக்கோபு ரொம்ப அப்பாவித்தனமாக தன்னுடைய குமாரனை வாழ்க்கையை குறித்து அவருக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தது, அதனால விட்டுட்டாரு. அதற்கு பிறகு தந்தையை மாதிரி அவன் வந்து போர்த்திபாருடைய வீட்டில் இருக்கிறான், போர்த்திபாருக்கு உதவி செய்கிறான். யாக்கோபுக்கு உதவி செய்ததாக வேதத்துல பார்க்கிறோம். அவன் வந்து அந்த குடும்பத்தின் பரிசுத்திற்காகவும் அந்த குடும்பம் நல்லபடியா இருக்கணும்ன்றதுக்காக எவ்வளவோ அவன் வந்து பாடுபடுகிறான், ஆனால் எல்லாராலையும் கைவிடப்பட்டு போர்த்திபாருடைய வீட்டிற்கு வந்திருக்கிறான். போர்த்திபாருடைய வீட்டிற்கு வந்த உடனே போர்த்திபாரை தன்னுடைய தந்தை மாதிரி பாவித்து அவனுக்கு ரொம்ப உத்தமமாயிருக்கிறான். பாவமான ஒரு செயல்களுக்கு அவனுக்கு வந்து வாய்ப்புகள் வந்தாலும் தன்னுடைய எஜமான் மீது உள்ள அன்பு, அவன் மேல உள்ள மரியாதை, தேவன் மேல உள்ள பயம், இந்த மாதிரியான காரியங்களினாலே பரிசுத்தமாய் தன்னை காத்துக்கொள்கிறான். எஜமானுக்கு துரோகம் இழைக்காமல் இருக்கிறான். ஆனால் பிரச்சனை என்று வரும்போது எஜமான் என்ன செய்து விட்டான், அவனை பாதுகாக்க தவறிவிட்டான். வாழ்க்கையில ஒரு மனிதன் எத்தனை முறை மனிதர்களாலே மறக்கப்படுகிறான், ஏமாற்றப்படுகிறான், இழிவுபடுத்தப்படுகிறான் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். யாரோ ரொம்ப நாட்களுக்கு முன்பாக ஒரு பட்டிமண்டலத்திலே பேசும்போது இப்படி சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்பாகவும் ஒரு பெண் இருப்பாள் என்று சொல்லுவார்கள். அந்த அம்மா அப்படி சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்பாகவும் நிறைய அவமானங்கள் இருக்கும் என்று சொன்னார். இது வந்து யோசேப்புடைய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, எல்லாருடைய வாழ்க்கைக்கும். வெற்றியுள்ள ஒரு மனிதனை நீங்கள் பார்த்தீர்களாயின் அந்த வெற்றிக்கு பின்பாக நிறைய அவமானங்களை அவன் சந்தித்திருப்பான். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே சிறு வயது முதற்கொண்டு அவமானங்களை சந்தித்து கொண்டிருக்கிறான், ஏமாற்றப்படுதலை சந்தித்து கொண்டிருக்கிறான், மறக்கப்படுவதை குறித்து சந்தித்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில வந்து நினைவு அவனை மனதில் வைத்துக் கொள்ளும்படியாக அவனுடைய வாழ்க்கை இல்லை. போர்த்திபார் வந்து அவனை கைவிட்டுட்டான். இதற்கு பிறகு அந்த சிறைச்சாலையில ஒரு நல்ல நிலைமைக்கு வரான். சிறைச்சாலை என்றாலும் அவனுக்கு வந்து தேவன் ஒரு கிருபைகளை கொடுக்கிறார். அப்போ இந்த இரண்டு பேருக்கும் உதவி செய்கிறான். ஒருவனுக்கு நல்ல பாசிட்டிவா நடக்குது, இன்னொருவன் வந்து அவன் மரித்து போகிறான். அதை வந்து நம்ம பார்த்தோம். அவர்கள் இருவரும் எப்படி அவங்களுடைய ஆட்டிடியூட் வித்தியாசமாக இருந்தது என்று பார்த்தோம். இன்றைக்கு நாம் வேறு ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். எத்தனை முறை ஏமாற்றப்பட்டாலும், எத்தனை முறை கீழே விழுந்தாலும், எவ்வளவு தைரியமாய் யோசேப்பு எழுந்து நிற்கிறான் என்பதை பாருங்கள். சில சமயம் நிறைய முறை தோல்வி விட்டா உடனே அவங்களுக்கு என்ன வந்துடும்னா,
நம்ம என்னதான் பண்ணாலும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, இவ்வளவுதான் தேவன் நமக்கு நியமித்தது, இனிமே நம்ம எதுவும் ட்ரை பண்ணக்கூடாது என்று சொல்லி பேசாம இருந்து விடுவார்கள். ஆனால் தேவன் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார், அது உனக்கு வந்து ஒரு தரிசனத்தை கொடுத்தார், அந்த தரிசனத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆனால் மனிதர்கள் நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மூணாவது முறையாக அவனுக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது. வேதத்திலே ஆதியாகம புத்தகத்திலே 41:1-25 வரைக்கும் ரெண்டு பேர் வாசிங்க. 41:1-25 41:1-25 யாராவது ரெண்டு பேர் வாசிங்க. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி அண்டையில் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியில் இருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பெண் அவலட்சணமும் கேவலமுமான வேற 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்களண்டையிலே நின்றது. அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. இப்படி பார்வோன் கண்டு விழித்து கொண்டான். மறுபடியும் அவன் நித்திரை செய்து 2வது விசை ஒரு சப்பனம் கண்டான். நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீந்ததுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியுமான அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்து கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான். காலமே பார்வோனுடைய மனம் கலங்கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்திலுள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமல் போயிற்று. அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவர் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதிகள் வீடாகிய சிறைச்சாலையில வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகள் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோட இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போட்டு விட்டார் என்றான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரன் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரயத்தனமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே நான் நதி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன். அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் இளைத்ததும் அவலட்சணமான கேவலமான வேறு 7 பசுக்கள் ஏறி வந்து இவைகளைப் போல அவலட்சணமான பசுக்களை எகிப்து தேசம் எங்கும் நான் கண்டதில்லை. கேவலமும் அவலட்சணமான பசுக்கள் கொழுமையான முந்தின 7 பசுக்களை பட்சித்து போட்டது.
அவைகள் இவைகளின் வயிற்றுக்கு போகும் போயும் வயிற்றுக்குள் போயிட்டென்று தோன்றாமல் முன் இருந்தது போலவே அவலட்சணமாய் இருந்தது. இப்படி கண்டு விழித்துக் கொண்டேன். நாம் வந்து ஒரு பார்வோன் இரண்டு முறை தன்னுடைய கனவை யோசேப்பினிடத்தில் சொல்லுகிறான். இந்த கனவை யோசேப்பு ரொம்ப அற்புதமான விதத்திலே அவனுடைய வாழ்க்கையிலே அதை பார்வோனுக்கு தெளிவாக அற்புதமாக அவன் விரிவாக சொல்லிக் கொடுத்தான் என்பதை வேதத்திலே நம்ம பின்னாடி பார்க்கிறோம். ஆனால் இதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த அளவிற்கு பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பு நிற்கிறான். அவனுக்கு கிட்டத்தட்ட 30 வயதாகிறது. இந்த அளவிற்கு அவனை கொண்டு வந்த அவனுடைய தேவனுடைய செயல்களை நம்ம கொஞ்சம் சிந்திப்போம். 2 வருடம் ஆகிவிட்டது. அதாவது அவன் 3வது முறையாக ஏமாற்றப்பட்டு, நான் ஏற்கனவே சொன்னேன், அவனுடைய பெற்றோர்கள் அவனை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, போத்திபார் அவனை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டா. அதற்கு பிறகு இந்த 2 பேருக்கு அவன் உதவி செய்யறான். அதுல ஒருவனுக்கு நன்மை கிடைக்கிறது. அப்போ அவன் வந்து எதுவும் அந்த மாதிரி அவர்களுக்கு வந்து இத கனவுகளை அவர்களுக்கு வந்து இன்டர்பிரட் பண்றதுக்கு வேற எதுவும் கேட்கல. ஒரே ஒரு ஃபேவர் தான் கேட்கிறான். உங்களை வந்து நல்ல நிலைமைக்கு நீங்க வரும்போது ராஜா கிட்ட என்னை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். சொல்றேன்னு சொல்லிட்டு போனவர்கள் கொஞ்சம் கூட நினைத்து கூட பார்க்கவில்லை யோசேப்பை. இந்த காரியத்தை வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். எவ்வளவு பேர் வந்து நினைவில் நிற்கும்படியாய் மனிதர்கள் இருக்கிறார்கள், ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்கள் விசுவாசிகள் மறக்கப்பட்டு போகிறார்கள். இது என்னத்திற்கு காரணம்? இத்தனைக்கும் அவனுடைய வாழ்க்கையில வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவன் செய்திருக்கிறான். நாங்கள் இந்த தேசத்திலே வந்த போதிலே எங்களுக்கு வந்து கிரெடிட் கிடையாது. எங்களுக்கு வந்து நாங்கள் கொண்டு வந்த பணம் எல்லாம் தீர்ந்து விட்டது. நாங்கள் வந்து கார் ஒன்று வாங்க வேண்டியது இருந்தது. அந்த காருக்கு வந்து கொடுப்பதற்கு பணம் இல்லை. நாங்கள் வந்து பேங்க்லேயும் கடன் வாங்க முடியாது. $2,000 எனக்கு தேவைப்பட்டது. அந்த $2,000 வந்து தேவைப்பட்ட போது நான் எனக்கு தெரிந்த ஒருவர் இடத்துல கேட்டேன். அவர் கொடுக்க மறுத்து விட்டார். அதுக்கு பிறகு நான் வந்து வாங்கின அட்வான்ஸை திரும்ப கொடுப்பதற்காக போனேன். அப்பொழுது அந்த பேங்கினுடைய மேனேஜர் அவர் வந்து என்னிடத்துல உங்களுக்கு வந்து கிரெடிட்டு ரெஃப்யூஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னார். நான் சொன்னேன் பரவாயில்லை, நான் வந்து $2,000 வந்து நான் திரும்ப கொடுக்க போகிறேன். நாங்கள் வந்து $200 அட்வான்ஸை நான் திரும்ப கொடுக்க அட்வான்ஸை வந்து எனக்கு திரும்ப கிடைக்காது என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு இருந்து நான் வந்து வீட்டுக்கு போக வேண்டும் என்று நான் கிளம்பும்போது அந்த மேனேஜர் என்ன செஞ்சார், கொஞ்சம் பொறுங்க என்று சொல்லி உள்ளே போய் ஒரு தன்னுடைய பணத்தை, யாரோ ஒருவர் அவர் தன்னுடைய பணத்தை $2,000 வந்து டிரா பண்ணி என்னிடத்துல கொடுத்து காரை நீங்க வாங்குங்க, பின்னாடி உங்களுக்கு எப்போ பணம் வருகிறதோ அப்போ கொடுங்கன்னு சொன்னார். முன்ன பின்ன தெரியாத ஒரு மனிதன் அன்றைக்கு நம்பி எனக்கு வந்து அந்த ஃபேவரை அவர் செய்தார். அதை இன்றும் இது வந்து இது நடந்து 10 வருடம் ஆகிறது. இன்றைக்கும் நேற்று நடந்தது மாதிரி இருக்கிறது எனக்கு. இன்றைக்கும் அந்த மனிதனுக்கு நான் அவரை நினைப்பேன். அவருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன். ஏற்ற நேரத்தில், அதாவது திருவள்ளுவர் அழகாய் சொல்வார், அதாவது ஏற்ற நேரத்திலே செய்த அந்த செய்நன்றி கடன் என்று சொல்வார்கள் அல்லவா, அதை வந்து வாழ்க்கையிலே மனிதர்கள் மறக்க கூடாது. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொண்ட மகர்க்கு அப்படின்னு சொல்லுவார் திருவள்ளுவர். எந்த பாவத்தை வந்து பண்ணினாலும் அதுக்கு வந்து வழி உண்டு. அவருடைய நம்பிக்கை அது, வேதத்தின்படி அந்த மாதிரி இல்லை நமக்கு. அவர் அப்படி சொல்வார், எல்லாவித பாவத்திலும் பயங்கரமான பாவம் வந்து செய் நன்றி கொள்வது, அதாவது செய்த நன்மையை மறந்து போவது, செய் நன்றியை கொன்று விடுவது, நல்லது செஞ்சுட்டு நல்லதை வாங்கிட்டு அதுக்கு தீமை செய்வது, அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. இந்த மனிதன் மறந்து விட்டான். யோசேப்பு மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும் மனிதர்கள் மறக்கப்பட்டு போனால் அது மரணத்திற்கு சமம்.
இல்லையா? அவன் வந்து செய்யாத தவறுக்காக சிறைச்சாலையிலே வாடுகிறான். அவனுடைய வார்த்தையிலே சத்தியம் இருக்கிறது, அவனுடைய மனதிலே தெளிவு இருக்கிறது. அது இவன் ஒருவனுக்கு தான் தெரியும், ஏன்னா இவனுக்கு தான் அந்த அற்புதம் நடந்திருக்கிறது. இவனே தவறிவிட்டால் யார் அவனுக்கு உதவி செய்ய போறான், இல்லையா? ஆனால் தேவன் அவனை மறக்கவில்லை. வேதத்திலே வந்து சாராளை குறித்து ஒரு அற்புதமான ஒரு வசனம் வரும், தமிழ்ல ரொம்ப அழகாய் போட்டிருக்கிறது. சாராளை நினைவு கூர்ந்தார், சாராளின் மேல் கடாட்சமானார்னு வரும். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. ஆண்டவர் வந்து மனிதர்களை அப்படி நினைச்சிட்டாருன்னா, நேரா எல்லாவற்றுக்கும் மேலான அந்த அதிகாரத்தில் இருக்கும் மனிதனுக்கு அந்த அவனுடைய இதயத்திலே அவர் இந்த மாதிரி செயல்களை செய்கிறார். ஒரு நீடு அவனுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டை உருவாக்குறார், அவனை ஹையர் பண்றதுக்கு ஒரு மார்க்கெட்டை உருவாக்குறார். அந்த ஹையர் பண்றதுக்கு ஒரு நீடை உருவாக்கி பார்வோனுடைய கனவிலே அவனுக்கு பேசுகிறார். இந்த பார்வோனுடைய கனவு இந்த பானபத்திரக்காரனுக்கு சொல்லப்பட்ட போது அவனுடைய இதயத்திலே பரிசுத்தாவியானர் பேசியிருப்பார் போல இருக்கிறது. உடனே உடனே அந்த வார்த்தைகளை கவனியுங்கள். ஆங்கிலத்திலே பாவம் என்று போட்டிருக்கிறது, குற்றம் என்று போட்டவில்லை. என்னுடைய பாவம் அப்படின்னு அவன் சொல்றான், நான் செய்தது பாவம். தமிழ்ல குற்றம் என்று போட்டிருக்கிறது. மறந்து விட்டது பாவம், மறக்க மற ஏதாவது ஐயோ நான் மறந்துட்டேன் அப்படின்னா அது பாவம். வேதத்துல வந்து முக்கியமாய் செய்ய வேண்டிய நன்மையை நம்ம செய்யாமல் இருப்போமானால் அது பாவத்திற்கு சமானமாய் இருக்கிறது. உடனே அவனுக்கு வந்து பானபத்திரக்காரன் வந்து அப்படி செய்யாட்டா என்னவாயிருக்கும், செய்யாட்டா வேற யார் மூலமாகவது தேவன் யோசேப்பிற்கு ஒரு ரட்சிப்பை உருவாக்கி இருப்பார். ஒருவேளை பார்வோனிடத்துல அந்த கனவு உருவான உடனே தேவன் அதை செய்ய போகிறாள் என்று பயந்துதான் பாவம் சொல்லி அவன் ஒப்புரவாகிறானோ என்னமோ. சில பேருக்கு வந்து நன்மை செய்யும்படியா ஒரு ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிறவங்க கேட்பாங்க, அவங்க செய்வதற்கு தாமதித்து கொண்டே இருந்தா இன்னொருத்தர் தாமதித்து கொண்டே இருந்தாருன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்க, கோபம் வந்து நீ செய்யாட்டா போயா நானே பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களே டைரக்டா லீடல் பண்ணணும்னு நினைப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. தேவன் இந்த மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு உதவி செய்யும்படியாய், யோசேப்புக்கு உதவி செய்யும்படியாய் ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுக்கிறார். அவன் 2 வருஷம் அந்த வாய்ப்பை பிரயோஜனப்படுத்தவில்லை. அவன் அந்த வாய்ப்பை பிரயோஜனப்படுத்தலன்னு தேவன் கண்ட உடனே அவர் என்ன செய்யறாரு, பார்வோன் இடத்திலேயே அவர் பேசுகிறார். எஸ்தர் ராஜாத்தியுடைய எஸ்தர் புத்தகத்திலே இந்த மாதிரி ஒரு காட்சி வருகிறது. மோர்தேக்காய் ராஜாவுடன் யூதர்கள் யூத மக்கள் அனைவருக்கும் அவர்களை அழிக்கும்படியாய் கட்டளை ராஜாவினால் பிறக்கப்பட்டது என்பதை தெரிந்தவுடனே எஸ்தர் உதவி செய்வாள் என்று சொல்லி அவள் இடத்துல போய் பேசுறான். அப்போ எஸ்தர் பயந்து போய் என்னால செய்ய முடியாதுன்ற மாதிரி சொல்றா. அப்போ மோர்தேக்காய் சொல்லும் வார்த்தைகளை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தேவ ஜனங்களுக்கு யூத ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாக உனக்கு இந்த ராஜ மேன்மை கொடுக்கப்பட்டு இருக்கலாம், நீ இந்த நேரத்துல உதவி செய்யாமல் தாமதிப்பாயின், நீ இந்த நேரத்தில் உதவி செய்யாமல் இருப்பாயின் ரட்சிப்பு யூதருக்கு வேறு வழியாய் வரும். அப்போ நீ அழிக்க நீ உன்னுடைய பர்பஸ் இல்லாம போயிடும், நீ இருக்க போய் போறதில்ல அப்படின்னு சொல்றான் மோர்தேக்காய். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் நமக்கு வந்து பொசிஷன்லாம் வந்து நம்மளுடைய திறமையினால வந்தது என்று வேதத்துல போட்டிருக்க, அந்த மாதிரிலாம் இல்லை. எஸ்தருக்கு ராஜமேன்மை எதற்காக கொடுக்கப்பட்டது, எஸ்தருக்கு ராஜமேன்மை ஏன் கொடுக்கப்பட்டதுன்னா, என்னைக்காவது யூத ஜனங்களுக்கு இந்த மாதிரி பாதகம் செய்யும் ஆமான் போல மனிதர்கள் எப்போ இப்பவும் இருக்காங்க, அப்பவும் இருந்து இருக்கிறாங்க. பாலிடிக்ஸ் பண்ணுகிறவங்க இருந்து கொண்டே இருப்பார்கள்.
கொடுமை செய்கிறவர்கள் தேவ ஜனங்களை அழிக்கும்படியாய் தீர்மானம் பண்ணி கொண்டிருக்கிறவங்க எப்பொழுதும் இருப்பார்கள். அந்த மாதிரி அழிவிலிருந்து தப்புவிப்பதற்காக தேவன் உனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். பெரிய பொறுப்புக்கு போகிறவங்க தங்களுக்கு வர்ற அந்த நிர்பந்தத்தின் நிமித்தம் பயந்து நடுங்கணும், ஆண்டவருடைய சமூகத்திலே அழுது மன்றாடணும், நல்லபடியா இந்த பொறுப்பை செய்ய வேண்டும் என்று. ஏன்னா நிறைய பொறுப்புகள் கொடுக்க கொடுக்க நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கிறது. எஸ்தர் ராஜாக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தார், அதை என்ஜாய் பண்றதுக்கு இல்ல, அந்த பொறுப்பை வைத்து தேவ ஜனங்களை காப்பதற்காக. அந்த நாட்களில் நான் சிறுவனாய் இருக்கும்போது, ரொம்ப சிறுவனாய் இருக்கும்போது, இந்திரா காந்தி அம்மையாருடைய அவர்களுக்கு அந்த ஆலோசனை சொல்லும்படியாய் இந்திரா ஐயங்கார் என்று சொல்லி அருமையான சகோதரி இருந்தார்கள். அவங்க வந்து எம்பி. இந்திரா காந்தி அம்மையாருக்கு மிகவும் நெருக்கமான நண்பராய் இருந்தார்கள். அவர்களுக்கு அந்த அந்த நாட்களிலே அநேக கடவுளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நிறைய பேர் எதெல்லாம் செய்து அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் அப்படியெல்லாம் செய்வாங்க மிஷினரிக்கு விரோதமாய். அப்போ இந்த சகோதரி ஒவ்வொரு முறையும் பிரதம மந்திரி இடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் அந்த மிஷினரிகளுக்காக பரிந்து மன்றாடி பேசி அவர்களுக்கு வந்து பிரச்சனை வராதபடிக்கு அவர்கள் காத்து கொண்டார்கள் என்று சொல்லி நான் படித்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு பிரதம மந்திரிக்கு அருகாமையிலே இருக்கும்படியான ஒரு வாய்ப்பு ஒரு ஆண்டவரை அறிந்திருந்த ஒரு சகோதரிக்கோ சகோதரனுக்கோ வருகிறது என்றால் அது வந்து ஒரு பர்பஸ் இருக்குதுல. சும்மா எதுவும் யாருக்கும் கொடுக்கப்படுவதில்லை. நீங்க இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதவியில இருக்கிறீங்க. ஒரு ஆராய்ச்சியினுடைய வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட இருக்குது. ஒரு கம்பெனியில ஒரு துறையில இருக்கிறீர்கள், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள், அது கொடுக்கப்பட்டது, நீங்க எடுத்து கொண்டது அல்ல. அது கொடுக்கப்பட்டது, நீங்கள் எடுத்து கொண்டது அல்ல. கொடுக்கப்பட்டதுனால அதனால பொறுப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி இந்த பானபத்திரக்காரனுக்கு யோசேப்பை காப்பாற்றும்படியாக ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டதினால அந்த பொறுப்பு அவனுக்கு இருக்கிறதுனால ஒருவேளை அவன் வந்து அந்த மரணத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டிருக்கலாம், மறுபடியும் ராஜ மேன்மையை தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு யோசேப்பை மறந்து விட்டான். ஆண்டவருடைய ஆண்டவர் வந்து அவனுக்கு மறுபடியும் ஒரு அவன் பார்வோனுடைய கனவை கேட்கும்படியாக அவனுக்கு வாய்ப்பை கொடுக்கும் போதுதான் அப்போ வந்து திடீரென்று அவனுக்கு பயம் வந்து விடுகிறது. என்ன தவறு செய்து விட்டோம், யோசேப்பை மறந்து விட்டோம். நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ பேர் நமக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு நம்மை கைவிட்டு விடுகிறார்கள். ஒன்று மட்டும் கவனியுங்கள், தேவன் இடைப்படுவாராயின், யார் மறந்து விட்டார்களோ, யார் செய்வேன் என்று சொல்லி செய்யாமல் விட்டு விட்டார்களோ, யார் நமக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் நம் பக்கம் திரும்ப வருவார்கள். அவருடைய வார்த்தைகள் அவரோடு பேசுமாயின். யோசேப்புக்கு அனுகூலமான நேரம் வந்துவிட்டது. தேவன் அவன் மீது கடாட்சமானார், அவனை நினைத்தருளினார். எல்லாவற்றையும் அவனை நடுவில் நிறுத்தி எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றி போடுகிறார். அவனுடைய வார்த்தைகளை கவனிங்க. அவன் ராஜா வந்து அந்த கனவை சொன்ன உடனே யோசேப்பு என்ன சொல்றான், கடவுளால என்னால என்ன செய்ய முடியும், கடவுள் கொடுக்கிற உதவியினால இந்த கனவை உனக்கு நான் வந்து விளக்க முடியும். இது அதாவது கடவுளை முதன்மைப்படுத்தி தைரியமாய் பேசுகிறான் யோசேப்பு. அந்த காலத்துல வந்து பார்வோனுடைய நம்பிக்கை என்னன்னா அவங்க அவர் தான் கடவுள். ஆனா இவன் வேறு ஒரு கடவுளை சொல்லுகிறான். பார்வோன் நம்பி இருக்கிற கடவுளை சொல்லல, வேறு ஒரு கடவுளை சொல்லுகிறான். இப்ப வந்து நாங்க நம்ம கல்லூரி வாழ்க்கையில உங்களை எல்லாருக்கும் தெரியும், ஆராய்ச்சி இடங்களிலே அவ்வளவு சீக்கிரமா காடுன்னு சொல்ல முடியாது. நம்ம காடு என்று சொன்னாலே அவர்களுடைய முகங்கள் எல்லாம் சிரித்து போய்விடும்.
என்னமோ செய்ய சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாத மாதிரி அவன் வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. ராஜாவுடைய அதாவது இந்த உலகத்திற்கே அதிபதியாக இருக்கிற ஒரு பவர்ஃபுல் ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒரு அந்த மனிதனுக்கு முன்பாக தைரியமாக கடவுளை முதன்மைப்படுத்தி அவன் அந்த கனவுகளை விளக்கம் கொடுக்கிறான் என்பதை பாருங்க. இந்த கனவை சொல்வதற்கு முன்பாக கடவுளை பற்றி வேறு விதமாய் நினைத்திருப்பான் பார்வோன். அந்த கனவை சொல்லி முடித்து அதற்கான சொல்யூஷனையும் வந்து யோசிப்பு சொல்லும் போது அவனுக்கு கடவுளை பற்றியதான அறிவு வேறு விதமாய் மாறிவிருக்கும். தேவன் எச்சரிக்கை செய்கிறவர், இரண்டு முறை சொல்லி எச்சரிக்கிறவர். இந்த உலகத்திலே பஞ்சத்தையும் சுகத்தையும் மாறி மாறி வைத்திருக்கிறவர், பஞ்சகாலத்திலே நாம் அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி நமக்கு நம்முடைய ஆத்துமாக்கள் காக்கும்படியான ஒரு வழியையும் ஏற்படுத்தி இருக்கிறவர். எவ்வளவோ காரியங்களை வந்து யோசேப்பை குறித்து யோசேப்பின் கடவுளை குறித்து ராஜா அறிந்திருப்பான். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரோடு நமக்கு இசைந்திருக்கும் ஒரு வாழ்க்கை நமக்கு இருந்தா நமக்கு தோல்விகள் இருக்கலாம், நாம் மறக்கப்பட்டு போகலாம், நாம் பின்னாக தள்ளிவிடப்படலாம், தவறான காரியத்திற்காக நாம வந்து அக்யூஸ் பண்ணப்படலாம். ஆனா நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அல்டிமேட்டா நம்மளோட இன்டராக்ட் பண்ணுகிறவர்கள், நம்முடைய வாழ்க்கையில உயர்வு இருந்தாலும் சரி தாழ்வு இருந்தாலும் சரி, நம்முடைய வார்த்தைகள் வந்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியா இருக்குமாயின் ஆண்டவரை பற்றி அறியாமல் நம்மை விட்டு அவர்கள் அகன்று போகவே மாட்டாங்க. அதனாலதான் ஒவ்வொரு கடவுளை தேடுகிற மனுஷனும் ஒரு சுவிசேஷகனாய் இருக்கிறான். யோசேப்பு ஒரு சுவிசேஷகனாய் இருந்தான். அவன் தேவனை பற்றி ரொம்ப அற்புதமாய் வந்து இந்த கனவை சரியாய் சொல்லுவதற்கு மாதிரி சொல்லிட்டான். நம்முடைய வாழ்க்கையில வாய்ப்புகளுக்காய் காத்திருப்போம். கொடுத்த வாய்ப்புகளை தேவனை மகிமைப்படுத்தும்படி யோசேப்பு எப்படி மகிமைப்படுத்தினானோ அதே மாதிரி மகிமைப்படுத்த ஆயத்தமாயிருப்போம். அந்த மாதிரி ஆயத்தம் எப்ப வரும்? அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போதுதான், அவரோடு நாம் இசைந்து இருக்கும் போதுதான், அவரோடு நெருக்கமாய் இருக்கும் பொழுதுதான் அந்த மாதிரியான வாய்ப்புகள் நமக்கு வரும். யோசேப்புக்கு அந்த வாய்ப்பை தேவன் கொடுத்தார். அந்த வாய்ப்பை அற்புதமாய் அவன் பிரயோஜனப்படுத்தி கொண்டான். தேவ அந்த அறிவின் வாசனை அவனுடைய பேச்சு மூலமாகவும் அவனுடைய பிளான் மூலமாகவும் அவனுடைய ப்ராஜெக்ட் மூலமாகவும் வெளிவந்தது என்று பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நடந்த பல்வேறு சம்பவங்களை நம்ம வரும் நாட்களிலே பார்க்க போகிறோம். தேவன் இந்த நாட்களிலே இருக்கும் வாய்ப்புகளை நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டு அவரை குறித்து அறிகின்ற அந்த அறிவின் வாசனையை மனிதர்களுக்குள் பரம்ப செய்யும்படியாய் நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் கிருபை செய்யட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் மே துதிக்கிறோம். உடைய வசனங்களுக்காய் நன்றி சுவாமி. எங்களோடு நீர் பேசினதற்காய் நன்றி. தொடர்ந்து பேசும், எங்களோடு உடைய வசனங்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும். உமக்கு பிரியமானவர்களா எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.
நிறைவேற தேவன் குறித்த காலத்தில் நிச்சயம் நிறைவேற.